ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம பழனியிலேருந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மித்ரனுக்கும் தக்ஷிகாக்கும் மொட்டையடிக்க வந்தோம். இந்த டே எப்படி போச்சு, என்னென்னலாம் பண்ணோம், என்னெங்கெல்லாம் போனோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், மாறு வேஷத்தில் வராங்க, ஏன்னா அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. பெரிய இவங்க வாடி இல்லை. நாங்கள் போன டைமுக்கு திருச்சியிலேருந்து பழனிக்கு டேரெக்டாக பஸ் இல்லை, திண்டுக்கல் மாதிரி தான் போக வேண்டிய சுச்சுவேஷன். அதனால் வந்து திண்டுக்கல் வரையும் போனோம். போனது போனோம் பிரியாணி சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வேணு பிரியாணிக்கு போயிட்டு அங்கே ஃபேமிலியாக உட்காந்து நைட்டு ஒரு சுட சுட பிரியாணி சாப்பிட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோமா குட்டி வர செம்மையாக பேபி சீட்டர் சேரில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னா திண்டுக்கல் டு பழனி ரூட் பஸ்ஸில் ஏறிட்டோம். அந்த 90s பாட்டெல்லாம் கேட்டுட்டு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி சுகம். அதுவும் ரோமா வந்து இந்த பேனட்டில் உட்காந்துட்டு குதிச்சு குதிச்சு ஜாலியாக ட்ராவல் பண்ணிச்சு. பிரசித்தியாக இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இந்த மாதிரிலாம் டிராவல் பண்ணதே இல்லைங்க. நாங்கள் வந்து திருச்சியிலிருந்து திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு வந்து ஒரு பிரைவேட் பஸ்ஸில் ரூட் பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஒரு பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் பழனியை பத்தே முகம் ரீச் பண்ணிட்டோம். சாப்பிட்டதுக்கு டெசர்ட் சாப்பிட மறந்துட்டு வந்ததால வர வழியில் எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். ஏங்க உருகுதுங்க, தட்டு மேல பாதத்தை உருகுது. இது நியாயம் அநியாயம், அவங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய ஐஸ் கொடுத்துருக்கீங்க இல்லைனா கத்துவா. மணி 4:30 ஆச்சு, முட்டை ஏர்லியராக தான் அடிப்பாங்க, அதனால் நாங்கள்லாம் எழுந்திரிச்சிட்டோம். ரசித்தியாக ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மாவும் ரெடியாகி உட்காந்துருக்காங்க. சரசு முதல் முறையாக 4:30 எழுந்திரிச்சு போயிருக்கான். நானும் சரசும் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கோம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தோட ஆக்குப்பன்சிலே வந்து தங்கியிருக்கோம். பக்கத்தில் மலையடி வரும் பக்கத்தில் இருக்குது. சீக்கிரம் எழுந்திரிச்ச காரணத்தினால அவங்களே இன்னும் முட்டை அடிக்கிறவங்களும் இன்னும் எழுந்திரிக்கல. நாங்கள் ஃபஸ்ட் எழுந்திரிச்சிட்டோம். பழனி சரசு கட்டி காஃபி தக்ஷிகா ரொம்ப பாசமா இருக்கும் என் மேல. இங்க பாருங்க, வந்தோட முத்தம் கொடுத்துருச்சு தான் மொட்டை இல்லாத தக்ஷிகா. இப்போ மொட்டை பாப்பா தக்ஷிகா அப்பா, அது இல்லாம மொட்டை பாப்பா. மொட்டை பாப்பா தக்ஷி, இப்ப மொட்டை பாப்பா வந்து குளிச்சுட்டு வர போறாங்க. இங்க திரும்பி காட்டலன்னா சித்தப்பாய் திருச்சியில ரொம்ப ஃபேமஸான பூந்தி அல்வா, அதுக்கப்புறமேட்டு தேங்காய் பழம் சாக்லேட்ஸ், குறிப்பாக ஏன்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதனால டெய்ரி மில்க் ஷாட்ஸ் மஞ்சி இதெல்லாம் வாங்கி
கூட நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸையும் சேர்த்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். தக்ஷிகா பாருங்கள் மொட்டையில் செம க்யூட்டாக இருக்கா, எல்லாம் ஜாலியாக கதைகள் பேசிட்டு. இந்த ரோமா வந்து பாருங்கள், சாக்லேட் எனக்கு வேணும் வேணும், அந்த சாக்லேட் பேப்பரை பிரிச்சுட்டே இருந்தால் சரசு நல்லா தூங்கிட்டா. பிரசித்தியாக மும்மரமாக ஏதோ சொல்லிட்டு இருந்தா. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். நாராயண் பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்தாலான்னு சொன்னார். பக்கத்தில் இந்த ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு போனாங்க, இட்லி தோசை பூரி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் இந்த கஷ்டமான டாஸ்க் ரோமாவுக்கு ஊட்டுறது, அதை எனக்கு கொடுத்துட்டு எங்கள் அம்மாவும் பிரசித்தியாவும் சரசும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக பழனி மலை ஏறக்கூடாதுங்க, ஏன்னா ஒரு தீட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் கீழே அடிவாரத்துலேயே மொட்டையடிச்சோன்னே இந்த ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷனு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். மொட்டையடிச்ச பாப்பா கையிலே தட்டை கொடுத்து கிஃப்ட் கொடுத்தது நாங்களாக தான் இருக்கோம். எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, சீரெலாம் கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறக்கூடாது, அதனால் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அவங்க கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புவாங்க. நம்ம ஒர்க்கை பார்க்கணும், கொஞ்சம் வேலை இருக்குது. கிளம்புவோமா? கிளம்புவோமே. சரியான வெயிலுங்க, பழனிலேருந்து திண்டுக்கல் வரதுக்குள்ளே போதும் போன ஆச்சு. ஒரு ஏசி பஸ்க்கு வெயிட் பண்ணுறதும் கரெக்டாக வந்துச்சு. ரோமாவே எங்கள் அம்மாவை உட்கார வச்சுட்டு சரசும் பிரசித்தியாகவும் ஜூஸ் வேணும்ட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் லெமன் ஜூஸ் குடித்தாங்க, நான் பாதாம் மில்க் குடித்தேன். வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு எங்களை காப்பாற்றினதே ஜூஸ் தாங்க. பிரசித்தியா செம்ம டயர்டாயிட்டா, அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டுருக்கா வந்ததுலேருந்து. இன்றைக்கி வேறு இவளுக்கு ஒரு ஷூட் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லியோ சாங்கை ரீக்ரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு 9:30 போகணும். மீன்வேல் எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே எந்திரிச்சு ரெடியாக இருப்போம். ஃபங்க்ஷன் முடித்தாச்சு, சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் சாப்பாடு. லிமிட்டடு மெனு, பட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பர்சனல் தக்காளி சட்னி வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ பிரசித்தி அங்கே ரெடியாக இருப்போம், அவளை நேராக கொண்டு போய் நம்ம என்ன ஆறோம், கரு கரு கருப்பாயி நார்ல அவங்க மாஸ்டரோட அவள் அடப்போம். நீங்களும் ரோமாவும் தனியாக ஆடுங்க. நல்லா கரு கருப்பாயி எப்படி ஆனும். பிரசித்தியா நான் நினைச்ச மாதிரியே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்காங்க. அவங்க அம்மா இந்த பக்கம் பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா பண்ணுற? லியோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த கரு கரு கருப்பாய் பாட்டுக்கு விஜய் ஆடுறப்ப அவங்க பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டு தான் உட்காந்துருக்குமாமா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை ரீக்ரியேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. மேக்கப்லாம் போட்டு சப்வேக்கு போகிறோம், தில்லை நகர் சப்வேக்கு போகிறோம். சாக்லேட் காஃபி குடிச்சிட்டு வந்துடலாமா வரப்ப? சாக்லேட் காஃபி அப்படின்னு தான் இந்த சாக்லேட் காஃபி. ஏன்னா அவரு காஃபி பைத்தியம் காஃபி கேட்டே இருப்பாரு. தில்லை நகரில் இருக்க சப்வே பிரான்ச்சில் தான் வந்து இந்த ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பிரசி தான் வந்து இந்த குட்டி பாப்பா ரோலுக்கு வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்க போது. ஸோ ரீல்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக இந்த கருகரு கருப்பாய் பாட்டு தான் சுற்றி சுற்றி எல்லாரும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எங்களோட பங்களிப்போ இனிமே இருக்கும். இது திரும்பி எல்லோரும் பாருங்கள், சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம், போஸ்ட் போடுறோம், அது பாருங்கள், செக் அவுட் பண்ணுங்கள். பிரசியோட இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சித்தியாவுக்கு வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நானும் சரசும் இங்கே பேனு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சப்வேல பீஸா ஸ்மெல் வேறு பயங்கரமாக டெம்ப்டிங் ஆகுது. என்ன பீஸா இங்கே இருக்குப்பா? இருக்கு, எனக்கு டெம்ட் ஆகுது ஏதோ ஒன்று. டெம்ட் ஆகிட்டு நான் உட்காந்துருக்கேன், பசி காவிங் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறது இல்லை, வாங்கி கொடுத்து ஏதாச்சு. சரி, இன்னொரு 1 hour ஆகும், இங்கே முடிச்சுட்டு போகலாம். இந்த பீஸை நான் அப்பயே வீட்டில் இருந்துன்னு சொன்னேன், கேட்காம இந்த பண்ணி படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதில் வேறு மேக்கப் போட்டு தூங்கிட்டு இருக்கு. 1, 2, 3, start. ஆக்சுவலாக 2 நாளாக அலையிறோம், திரும்பி நாளைக்கு எங்களுக்கு வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்கு. அப்படின்னு அதனால டயர்டு தாங்க முடியாமல் அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு. 12:00 சப்வேலேருந்து கிளம்புறோம். நல்லா தூக்கம் வச்சு ஏசியாக ஓடிட்டதுனால டயரில் தூங்கிட்டேன். இன்னும் போனோன்னா படுத்து மல்லாக்க படுத்து பப்பறப்ப அந்த உபரம் இவ்வளோ வேறு பசிக்குதான். இப்போ பார்த்துக்கோங்க. நானும் சரசும் எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபீலோன்ற மாதிரி மஸ்டர்ட் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பிட்டோம். பிள்ளைங்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா புதுக்கோட்டை கிளம்பிட்டோம். ஒரு கல்யாணம்,
அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு, லாஸ்ட் எங்களோட வீடியோ கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்வைட் பண்ணதுனால நம்ம இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சரசு ரெண்டு நாளாக அலைஞ்சிட்டு இருக்கமே, ஏதாவது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப கடுப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் புதுக்கோட்டை இவ்வளோ பெரிய ஊராங்க, நான் சின்ன ஊர். எனக்கே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் புதுக்கோட்டை மண்ணில் இறங்கி நடந்துட்டு இருக்கோம். இல்லை, நான் வந்திருக்கேன், ஆனால் சிட்டிக்குள்ளே இவ்வளோ தூரம் பார்த்ததில்லை. இவ்வளோ கல்யாணம் பண்ண வந்துருச்சு போ. ஜென்ரலாக சொந்தக்காரங்க கல்யாணம் தான் போவோம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம்னா ஒரு கேங்காக போவோம். இப்படி தனியாக வந்தோமே அப்படின்னு நினச்சிட்டு வெக்கப்பட்டு நானும் அவரும் உட்காந்துருந்தோம். பட் அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 4-5 பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து தனியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்து வரல. அப்புறம் ஃபஸ்ட்டு பந்தியிலேயே மொதல் போய் உட்காந்து ஃபுல்லாக வந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி. காலையில் என்னால் எந்திரிக்கே முடியலங்க. கல்யாணத்துக்கு வரலனா கண்டிப்பாக அடிப்பாக கல்யாணம் பொண்ணுன்ற ஒரே காரணத்தினால்தான் நான் எந்திரிச்சே வந்தேன். எனிவேஸ், இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட்டட். யார் வந்திருக்கா ரோமோ? நான் வரலையா? என்ன பண்ணுறீங்க? க்யூட்டாக இருக்கே, என்ன பண்ணுற? ரோமோ, உனக்கு நிறைய ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மம்மி. காட்டட்டுமா? அம்மா நிறைய ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீ மம்மியா இல்லை வைஜா மம்மி? மம்மியா. நான் ஒரு ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலாமா ரோமோ? எஸ், லவ் யூ. காலையில் 10 மணிக்கு பிரஸ்டியாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி எங்கள் மாமாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தோம், அதில் வந்து ஏதோ ஷார்ட் ஃபால் ஆமாம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா மீட்டர் துணி கேட்டாங்க, அதனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு பஸ்ஸில் கொரியர் வச்சிடணும். 10 மணிக்கே கிளம்புறோன்னா அதுக்கு மேலே கூட்டம், செம்மையான கூட்டம் வந்துடுதுங்க. பிரசித்தியாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா ரோமாவும் சரசும் தூங்கிட்டு இருக்காங்க நல்லா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கு, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் லட்சுமி விஜய், டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ், இன்னொரு விஷயம், மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம், அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அது தெரியாதவங்க போய் பாருங்கள், நல்லா கண்டென்ட்ஸ் போட்டுருக்கோம், குக்கிங் கண்டென்ட்ஸ். பை.